அன்பு நெஞ்சங்களே வணக்கம் கவிஞர் மேத்தா அவர்கள் இயற்றிய ஒரு பாடல் ஆண்டான் அடிமை என்ற திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல் என்ன ரொம்பவும் வந்து சிந்தனை வயப்பட வைக்கிற பாடல் மனதை நெகிழ செய்கிற பாடல் இப்படி எல்லா விதத்திலையும் அது பாதிப்பை ஏற்படுத்திய ஒரு பாடல் பல புரட்சிகரமான எண்ணங்களை தன்னுடைய திரைப்படங்களில் விதைத்த இயக்குனர் மணிவண்ணன் அவர்களுடைய இயக்கத்தில் வந்த அந்த ஆண்டான் அடிமைங்கிற திரைப்படம் இனமான முரசு என்று போற்றப்படுகிற புரட்சி தமிழன் சத்யராஜ் அவர்கள் கதாநாயகனாக நடித்த திரைப்படம் அதிலே நம்முடைய கவிஞர் மேத்தா அவர்கள் இயற்றிய அந்த பாடல் அதை பொழுது உங்களுக்கு நான் என்னுடைய குரலிலே பாடி வழங்கலாம் என்று ஒரு எண்ணம் அதை பாட இருக்கிறேன் உந்தன் ராஜ்யத்தில் யாரும் இங்கு அனாதை இல்லை அம்மா என்றும் அரவணைக்கும் கைகள் உண்டு துன்பம் இல்லை அம்மா பூமி ஒரு அன்னை என்றால் பூமிக்கு தாய் நீயல்லவோ துன்பம் ஏன் உண்டு சோகம் இல்லை அம்மா உந்தன் ராஜ்யத்தில் யாரும் இங்கு ஆனாதை இல்லை அம்மா உதிந்து வீழும் பூக்கள் சொல்லும் நடந்து மறைந்த காலம் மலர்ந்து வரும் பூக்கள் சொல்லும் நாளைய எதிர்காலம் நாளைய வாழ்க்கைக்கு மாளிகை கட்டிட இன்று அடிக்கல்லை போட்டார் நீ வரும் முன்னமே வாழும் இடம் தந்ததார் என்று நீ என்ன மாட்டாய் எல்லோர்க்கும் சொந்தம் என்றேதான் செல்வங்கள் நம் மண்ணை தந்தாள் அதில் உன் பங்கை யார் கொள்ளக்கூடும் உந்தன் ராஜியத்தில் யாரும் இங்கு ல்லை அம்மா என்றும் அரவணைக்கும் கைகள் உண்டு துன்பம் இல்லை அம்மா நினைத்த வழி தென்றல் செல்லும் திசைகள் இல்லை இல்லை மனக்கதவை மூடி வைத்தால் நுழைந்து விடும் தொல்லை மேடும் பள்ளமும் வாழ்வில் வந்தாலும் உள்ளத்தில் பள்ளங்கள் வேண்டாம் சோகம் துன்பம் சூழ்ந்து வந்தாலும் நம்பிக்கையை விட வேண்டாம் உள்ளத்தில் வல்லமை கொண்டே வாழ்க்கையை இன்றே இங்கே இப்போதே நீ தொடங்கு உந்தன் ராஜ்யத்தில் யாரும் இங்கு ஆனாதை இல்லை என்றும் அரவணைக்கும் கைகள் உண்டு துன்பம் இல்லை அம்மா